சக்கர மச்சி. நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், அந்த கிட்டு உன்னட்டுவோ எதையுமே காதுல போட்டுக்க மாட்டேங்கிறாங்க. நீ இந்த வீட்டுல இருந்துகிட்டு அவங்கள தப்பான வழிக்கு அனுப்பலாமா? ஆமா, ஏதாவது கேட்டா இப்படி சிரிச்சு சிரிச்சே மணிப்பிடுற. என்னடா வாயில பொசு போட்டுச்சா? அது இல்லடா, அவளுக்கு நம்மள மதிக்காட்டியும் பரவாயில்ல, ஆனா இப்படி அவமானப்படுத்திருக்க வேண்டாம்ல. அடாடாடாடா, இதுக்கு முன்னால் நீ அவமானப்பட்டதே கிடையாது, இதெல்லாம் நமக்கு என்ன புதுசா? அதுக்காக நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன்டா. என்ன? டேய், நான் சாதாரணமா தான் சொன்னேன். சரி, என்ன? இந்த அவமானத்தை தாங்கிக்கிட்டு என்னால உயிர் வாழ முடியாது. அதுக்காக தூக்குல தொங்கி சாக போறியா? விட்டா இவனே கயிறு வாங்கி தூக்குல தொங்க விட்டுருவான் போல் இருக்கு. இவனை நம்பி நாக்க வெளியில நீட்ட முடியலையே. நான்கிட்டு சாக போறியா? ஐயோ, நான் அவமானத்தை தாங்க முடியலன்னு சொன்னேன். தூக்குல தொங்கறேன்னு சொன்னா உங்ககிட்ட நம்ம ரெண்டு பேரையும் அவமானப்படுத்தின அந்த சீதாவையும் கீதாவையும் நம்ம கால்ல வந்து விழ வைக்கணும். அது ரெண்டு ஜெகத்தால கில்லாடி, அதை எப்படி முடியும்? முடியும். இந்த காதுல படம் காட்டுற வேலையில எங்கிட்ட வச்சுக்காத. முடியும். இந்த நிமிஷத்துல இருந்து அவங்க ரெண்டு பேரையும் நம்ம லவ் பண்றோம். நோ ப்ராப்ளம். ஆனா அவளுக்கு ரெண்டு பேரும் நம்மள காதலிக்கணுமே. அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. இருந்தாலும் முயற்சி திருவினை ஆக்கும். வீட்ல சோறு தான் ஆகணும். டேய், நீ ஒரு முடிச்சவிக்கு, நான் ஒரு முள்ள மாறிங்கிறது அவளுக்கு ஆல்ரெடி தெரியும். அப்புறம் எப்படி அவளுக்கு நம்மள லவ் பண்ணுவாளுக? டேய், முயற்சி செய்வண்டா, நிச்சயமா இது நடக்கும். சரி, அதை விடு. யாரு யார லவ் பண்றது அது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம்தான். வேணா இப்படி பண்ணுவோமா? எப்படி? நம்ம ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேத்தையும் லவ் பண்ணுவோம். அவங்களுக்கு நம்ம ரெண்டு பேத்துல யார பிடிச்சிருக்கோ அவங்க சூஸ் பண்ணிக்கட்டும். கரெக்ட். சார், சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க, கேட்கவே அசிங்கமா இருக்கு. டேய், நாங்க இப்ப லவ் பண்றேன்னு தானே சொன்னோம், லவாங்கி பண்றேன்னு சொன்னோம். நமக்கு என்னதான் நாகரிகம் வளர்ந்திருந்தாலும் நம்மோட கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் கைவிட்டிர கூடாது. டேய், என்னடா பெரிய கருத்து கந்தசாமி மாதிரி பேசிட்டு இருக்கற நீ? அப்படி என்னடா நாங்க தப்பா பேசிட்டோம்? டேய், வயசுக்கு தகுந்த பேச்சு பேசு. என்ன கால் டவுசர் போட்டு கரவேட்டி ரேஞ்சில பேசிக்கிட்டு இருக்க? டேய், ஒரு எம்பி எலெக்ஷன்ல நிக்கிறதா இருந்தா ரெண்டு தொகுதியில் நிப்பாரு. ஏன் தெரியுமா? ஒரு தொகுதியில தோத்துட்டா கூட இன்னொரு தொகுதியில ஜெயிக்கலாமேங்கிறதுக்காக தான். சொல்லாம கொள்ளாம பட்டனை கலட்டி நெஞ்ச நக்கிட்டடா. சப்போஸ் ரெண்டு தொகுதியிலும் ஜெயிச்சிட்டா? மெஜாரிட்டில தொகுதியை வச்சுக்கிட்டு மெஜாரிட்டி இல்லாத தொகுதியை விட்டுருவேன். உடம்பெல்லாம் அப்படியே புள்ளரிச்சு போச்சு. அதெல்லாம் சரிதான். நீங்க ரெண்டு தொகுதியில நிக்க ஆசைப்படுற மாதிரி நீங்க காதலிக்க போற பொண்ணுங்களும் அப்படி ஆசைப்பட்டா அதை ஏத்துக்கிற பக்குவம் உங்ககிட்ட இருக்கா? என்ன பதில காணோம்? நான் சின்ன பையன் தான், ஆனா உங்க ரெண்டு பேருக்கு அட்வைஸ் பண்ண வேற யாரும் இல்லாததால் தான் நான் உங்களுக்கு சொல்றேன். காதலுங்கிறதும் கல்யாணங்கிறதும் மிக புனிதமான விஷயம், அதை தயவு செஞ்சு கொச்சப்படுத்திடாதீங்க. சரிடா, நீ சொன்ன மாதிரியே கேக்குறோம். இனிமே நாங்க ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேர்த்தையும் லவ் பண்ணல. ஆனா இவன் ஒரு பொண்ணையும் நான் ஒரு பொண்ணையும் லவ் பண்ணுவோம். ஏன்னா அவகிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை கறக்கறத விட அவங்க மனசுல இடத்த புடிச்சு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி அவங்க வீட்லயே செட்டில் ஆக போறோம். என்ன பண்ற? ஒரு பேப்பரும் பேனாவும் எடுத்துட்டு வா. எதுக்கு? ஏன் எதுக்குங்கிற கேள்வி எல்லாம் கேட்க கூடாது, சொன்னதை செய். இப்போ ஆமாண்டா மச்சான், எதுக்கு பேப்பரும் பேனாவும்? ஜாதகம் எழுத போறியா? நான் அப்புறமா சொல்றேன். இனிமே நீ என்ன மச்சான் கூப்பிட கூடாது, பின்ன மாமான்னு கூப்பிட. நாம ரெண்டு பேரும் அவங்க அக்கா தங்கச்சி ரெண்டு பேர்த்தையும் கல்யாணம் பண்ண போறதுனால நான் உனக்கு சகல, நீ எனக்கு சகல. அப்ப சகல 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 சகல. ஆமா, எதுக்கு இத்தனை சகல? சும்மா ஒரு ட்ரையல் பாக்கத்தான். அது அப்புறமா பாத்துக்கோ. மூசா இப்ப ஏன் பேப்பர் பேனா எடுக்க போனா தெரியுமா? சொல்றேன், சொல்லவே இல்லையே. மூசா இப்ப பேப்பரையும் பேனாவையும் எடுத்துட்டு வருவான். அந்த பேப்பரை ரெண்டா கிழிச்சு ஒரு பேப்பர்ல சீதா, இன்னொரு பேப்பர்ல கீதா அப்படின்னு எழுதி அதை மடக்கி குலுக்கி கீழே போன. மூசாவை விட்டு அந்த சீட்டை எடுக்க சொல்லணும். அதுல யார் பேர் வருதோ அந்த பேரை அவன் லவ் பண்ணலாம். எப்படி? நீ இதுவரைக்கும் இவ்வளவு அறிவு ஜீவியா இருப்பா நான் எதிர்பார்க்கவே இல்லடா. எங்க வாழ்க்கை உங்க கையில தான் இருக்கு. எங்க வாழ்க்கை சந்தோஷமா அமையணும்னு ஆண்டவன் வேண்டிக்கிட்டு ஒரு சீட் எடுத்து அவங்க கிட்டயும் இன்னொரு சீட் எடுத்து எங்கிட்டயும் கொடு. போ, வா வா வா, எடு. வெயிட். எதுக்கு? ஒரு நிமிஷம். அம்மா தாயே, இந்த மாதிரி சாதாரண ஆளுகளுக்கு வேணாம், நீ வெறும் பாட்டிலா தெரியலாம்,
ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அது கண்ணாடி பாட்டில் இல்ல ஒரு மகா சக்தி ஒரு கருங்கல்ல கூட நம்ம மனசார கும்பிட்டோம்னா அதுல ஒரு பவர் கிடைக்கும் அப்ப செங்கல்க்கு வராதா டிஸ்டர்ப பண்ணாதடா இது வரைக்கும் என் வாழ்க்கையில ஒரு கோமாளியா பசி பட்டினியோட வறுமை கோட்டு கீழ தான் வாழ்ந்திருக்கேன் ஆனா இனிமே தான் எதிர்காலத்தை நோக்கி ஒரு அடி எடுத்து வைக்க போறேன் என் வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு நீதான் எனக்கு துணையா இருக்கணும் டேய் சீட்டடி கிளி கிட்ட சொல்ற மாதிரி சொல்ற கிளியும் பையனும் ஒண்ணுதான் எடா சீட்ட நான் கீதாவை லவ் பண்றேன் நான் சீதாவை லவ் பண்றேன் இந்த சந்தோஷமான விஷயத்தை சரக்கு அடிச்சு கொண்டாடுறோம் ஆனா ஒன்னு அங்க வந்து வாந்தி எடுக்க கூடாது அப்ப ஓராச்சன் எங்க போய் எடுக்கிறது ஏன் மூஞ்சில எடு வாடா டேய் வீட்டை பாத்துக்கடா தெரிஞ்சோ தெரியாமலோ உன்னை தெய்வமா நினைச்சு கிட்டு அவனோட வாழ்க்கையே உன்கிட்ட ஒப்படைச்சிட்டான் நீ என்ன செய்ய போற இப்ப நீ என்ன செய்ய போறன்னு என்கிட்ட சொல்லலனாலும் பரவாயில்ல ஆனா நான் என்ன செய்ய போறன்னு உன்கிட்ட சொல்றேன் ஒருவேளை அந்த ரெண்டு பொண்ணுகளும் இந்த கிட்டுவி நட்டுவி விரும்பிட்டா இந்த உலகமே எதிர்த்து வந்தாலும் அந்த ரெண்டு ஜோடிகளையும் நான் சேர்த்து வைப்பேன் இது சத்தியம் எஸ்கியூஸ் மீ மேட்ச் பாக்ஸ் இருக்குமா மேட்ச் பாக்ஸ் மட்டும் கொடுத்தா எப்படி சிகரெட் யார் தருவாங்க சல்ப யார் ரானே நான் தான் ஜானி நான் தான் ஜானியா யாங்கிட்ட வந்து நான் தான் ஜானிங்கறியா கொஞ்ச நாள் உள்ள போய்ட்டு வந்தா தாலிக்கு தல ஜானி ஆயிடுவீங்களா ஏய் என்ன நான் தான் ஜானின்னு உங்ககிட்ட சொல்ல வந்த ஜானி நீயா நானே தான் யா யா கிரிமினல் மாதிரி முக்காடு போட்டுட்டு இருக்க என்ன மாதிரி தலை நிமிந்து நடந்துவா நீ ஏன் பேச மாட்ட நீ ஏதோ செங்கோட்டல்ல நடந்து வர மாதிரியும் நான் ஏதோ சென்ட்ரல் ஜெயில வர மாதிரியும் பேசுற நினைப்பா உனக்கு நக்கலா இல்ல ஜானி ஏற்கனவே இன்ஸ்பெக்டரா இருந்த என்ன டீ ப்ரோமோட் பண்ணி டிராபிக் விங்குக்கு மாத்திட்டாங்க இப்போ ஜெயில இருந்து ரிலீஸ் ஆன உன வரவேற்கிறதுக்கு நான் வந்தது தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ எவனாவது மேலிடத்துக்கு வத்தி குச்சி கிழிச்சு கொளுத்து போட்டுருவான் இப்போ தொழில் ரீதியா தான் நடுத்தரில் நிக்கிறேன் அப்புறம் சோத்துக்கே நடுத்தர நிக்க வேண்டியதா போயிடும் இது தேவையா எனக்கு போலம் பாதியா அதான் நான் வந்துட்டேன்ல எல்லாம் நான் பாத்துக்கிறேன் எது நான் நடு ரோட்ல நிக்கிறதையா நீயா ஏன் நடு ரோட்ல நிக்க போற பின்ன என்ன ஓரமா நிக்க சொல்றியா கொஞ்ச நேரம் லொல்லு கிண்டல் நக்கல்லாம் ஏற கட்டிட்டு கொஞ்சம் சீரியஸா பேசலாமா ஓ பேசலாமே கோழியா இருந்த கோதண்டம் திடீர்னு வீரன் ஆயிட்டானே அதுக்கு என்ன காரணம் இப்ப நாம தெரிஞ்சு என்ன பண்ண போறோம் போனோமா போட்டு தள்ளனோமா இருக்கணும் நீ நினைக்கிற மாதிரி லேசுப்பட்ட காரியம் இல்ல எது போறதா போட்டு தள்ளதா எது லேசுப்பட்ட காரியம் இல்லங்க ஐயோ உட மாரடிக்கிறது பெரிய பிரச்சனையா இருக்கியா யோ மாஜி இன்ஸ்பெக்டர் உனக்கு நான் இன்ஸ்பெக்டர் ஆகணும் அவ்வளவுதானே ஆமா அப்படினா நான் சொல்றத பாயம் மூடினு கேளு சொல்லு அந்த கோதண்டம் பின்னாடி இருந்து எவனோ அவனை தூண்டி விடுறானுங்க முதல்ல அவன் யாருன்னு கண்டுபிடிப்போம் அப்புறம் ரெண்டு பேரும் சேர்த்து போட்டு தள்ளுவோம் ஏய் நீ பயப்படுற நீ அதான் சும்மா இந்த மாதிரி சால்ஜாப்லாம் சொல்லிட்டு இருக்க உன்னை ஜெயில இருந்து வெளியே கொண்டு வந்தே பயங்கர டேஸ்ட் இது வச்சு வேஸ்ட் ஏய் நீ என்ன சந்தேகப்படு ஆனா என் தைரியத்தை சந்தேகப்படாத இன்னும் 15 நாளுக்குள்ள அந்த கோதண்டம் தலை உன் கையில இருக்கிற தொழில் பத்தாதுன்னு என்ன சலூன் வேற ஆரம்பிக்க சொல்றியா நீ உனக்கு எல்லாம் சொன்னா புரியாது செஞ்சு காட்டுற டேய் ஜானி செஞ்சிரு காட்டாத வெறும் தெரிய கையில பார்த்தேன் வச்சுக்கோ ஏன் எனக்கு சாந்தி வந்துடும் விதைச்சி வாந்தி வந்துடுயா அகிலண்டம் தொடச்சது போதுண்டி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர நேரமாச்சு போய் பொண்ணை ரெடி பண்ணு போ ரெடி பண்றேங்க வாங்க 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 அகிலண்டம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தாச்சு ஆமா உங்க நாலு பேர்ல யாரு மாப்பிள்ளைக்கு ரொம்ப அவசரம் மாப்பிள்ள ஒல்லியா இருக்கலாம் தப்பு இல்ல அதுக்காக எலும்பாவா இருக்குது கண்டுபிடிச்சிட்டீங்களா என்னத்தை கண்டுபிடிச்சான்னு கேக்குறீங்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாப்பிள்ள எலும்பும் தோலுமா இருக்கறத கண்டுபிடிச்சிட்டீங்களான்னு கேக்குறாப்ல எலும்பும் தோலுமா தோல் எங்க இருக்கு நீங்க பேசுங்க நீங்க கவலைப்படாதீங்க மாப்பிள்ள ரெண்டு நாள்ல உங்களுக்கு சதை பிடிக்க வச்சிடுறேன்
இப்ப இருக்குற மாதிரி இருந்தா ரெண்டு நாள் இல்ல ரெண்டு ஜென்மானாலும் சத பிடிக்க வைக்க முடியாது என்ன சொல்றீங்க அதாவது நான் வரணும் இருக்க அத சொல்றாங்க அதுக்கா நீங்க கவலைய விடுங்க எலும்பு உடைச்சு சூப் வச்சிரறேன் யார் எலும்பு ஹார்ட் எலும்புதா எலும்புக்கே எலும்பு சூப்பா என்ன சொல்றீங்க பொண்ணே வர சொல்ல சொல்றா இதோ வர சொல்றேன் அகிலாண்டா பொண்ணே கூட்டி வா வாம்மா மாப்பிளே இதான் என் பொண்ணு மாமா பொண்ணு பேர் என்ன சுமங்கலி ஆஹா பொண்ணு என்ன அழகு நம்மளோட அழகுடா பரவாயில்லை பொண்ணுக்கு பாட்டு பாட தெரியுமா? பிரமாதமா பாடுவா. அப்படியா? எனக்காக ஒரு சாமி பாட்டு பாட சொல்லுங்க. ஏமா, மாப்ள ஆசைப்படுறார்ல ஒரு பாட்டு பாடுமா? போங்கமா, எனக்கு வெக்கமா இருக்கு. சுமங்கலி, எனக்காக ஒரே ஒரு சாமி பாட்டு பாடுமா? கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு போடி கல்யாணமா. போடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா? சாமி பாட்டு பாட சொன்னா இதுவா சாமி பாட்டு? ஆமா, நீங்க யார்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்க. இதுதான் சாமி பாட்டு. இது மட்டும் இல்ல, எனக்கு கோயில் பாட்டு கூட பாட தெரியும். பாடிட்டுமா? வேண்டாமா. ஏற்கனவே பாடறதுக்கு உங்களுக்கு அருள் வந்துச்சு. பொண்ணே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னதே உங்களுக்கா? ஐ மீன் மாப்பிளைக்கு. கல்யாணத்தை போச்சுக்கலாம். அது இருக்கட்டும், நான் மாப்பிளை கூட கொஞ்சம் தனியா பேசணும். ஐயோ, நான் மாட்டேன், நான் மாட்டேன். என்ன மாப்பிளை நீங்க? பொண்ணே கூச்சப்படாம கூப்பிடுது, போய் பேசிட்டு வாங்க. தனியா பேச ஏதாவது சிக்கல் வரும், நான் வேணா கூட வரேன். முடியாது, மாப்பிள்ள கூட தனியா பேசினதுக்கு அப்புறம் தான் கல்யாணம். இப்ப என்னடா பண்றது? நான் இருக்கல்ல, தைரியமா போய் பேசிட்டு வாடா. சரி, வாங்க பேசுவோம். வாங்க. ஹாய். என் பொண்ணுக்கு கொஞ்சம் தைரியம் அதிகம். பார்த்தாலே தெரியுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும் எவ்வளவு தைரியம் இருக்குன்னு. என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சு போச்சு. தேங்க்ஸ். எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. கருவாயா, உனக்கு எங்க மச்ச இருக்குடா? நானும் அத பத்தி தான் பேச வந்தேன். எதை பத்தி? மச்சத்தை பத்தி. மச்சத்தை பத்தியா? ஆமா, எங்க குடும்ப ஜோசியர் சொல்லிருக்காரு, நீ கட்டிக்க போறவனுக்கு வலது தோல்ல ஒரு ரூபாய் சைஸுக்கு மச்சம் இருக்கும்னு. அந்த மாதிரி மச்சம் இல்லாதவரை கட்டிக்கிட்டா இந்த சுமங்கலி தீர்க்க சுமங்கலியா இருக்க மாட்டாளாம். அதனால அதனால உங்க கோட்டை கழட்டி காட்டுங்க, மச்சம் இருக்கான்னு பாக்கணும். வேண்டாம், சொன்ன கேளு. முடியாது, நான் கல்யாணத்துக்கு சமாளிக்கணும்னா நீங்க கோட்டை கழட்டி தான் ஆகணும். மச்சம் இல்லாம உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்க உயிருக்கு தான் ஆபத்து. நான் என் கோட்டை கழிச்சுட்டு வச்சுக்கோ, உன் உயிருக்கு ஆபத்து. இந்த கதையில வேண்டாம், இப்ப கழட்ட போறீங்களா இல்லையா? வீட்டு யார விட்டு ஒரே நேரத்துல மூணு வேரையும் சாகடிச்சியாடா. கவலைப்படாத, இந்த பொண்ணு இல்ல வேற நல்ல பொண்ண பாப்போம். இது மேலுக்கு கல்யாணமே வேணாம். ஆள விடுங்க சாமி. நீ கேட்ட கேட்டுக்கு தியானம் பண்றியா? இன்னைக்கு மட்டும் நீ மூசாவ பத்தி பேசல, அதுக்கப்புறம் பேசவே முடியாதபடி நாக்கு இழுத்து வச்சு அறுத்து.
ஏண்டா என் தவத்தை கலைக்கிறீங்க? உடனே நாம ஆக்சன்ல இறங்கணும். என்ன? ஒரு அற்புதமான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. என்னங்கடா விவரமா சொல்லுங்க. அந்த அலாவுதீன் கிழவனை நாலு நாளா காணோம். அந்த கிழவு இல்லாத நேரத்துல நம்ம மூசாவை கடத்திட்டுனா அப்புறம் நம்ம ராஜ்யம் தான். போன தடவை தோத்த மாதிரி இந்த தடவை தோக்க மாட்டோம். ஏன்னா இந்த தடவை மூசாவை கடத்த போறது கிங் காங். இவனா இவனை பார்த்தா ஆடி காத்துல 60 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் விளையற மாதிரி இருக்கான். ஆள பார்த்து எடை போடாதீங்க. என்ன எடை போடலாம்? இந்த யானை குட்டிங்களை எடை போட முடியாது. கிங் காங் காளியாத்தா பக்தன் நெருப்ப பூவாக்குவான், பூவை புயலாக்குவான். மூசாவை கடத்த அவனால தான் முடியும். அப்ப சரி கிங் காங். குருஜி, மூசா சாதாரணப்பட்டவன் இல்ல, அபூர்வ சக்தி படைச்சவன். அவனுடைய சக்திய பத்தியும் அதை எப்படி அவன் அடைஞ்சாங்கறத பத்தியும் நாம தெரிஞ்சுக்கிட்டு அவனை காளியாத்தாக்கு பலி கொடுத்துட்டேன்னா இந்த உலகமே என் காலடியில. உங்க ஆசையை நான் நிறைவேற்றிக்கிறேன். ஏண்டா பரோட்டா தலையா, என் பேரை மூசாவ பலி கொடுக்க போறியா? இன்னைக்கு ராத்திரியே மூசாவை கடத்திடலாம். ஆமா, அப்புறம் அந்த அலாவுதீன் கிழவன் வந்துட்டா காரியமே கெட்டுரும். அவனை மாதிரி ஒரு கஞ்சனை அயோக்கியனை நான் பார்த்ததே இல்லை. என்னதான் அடிமைனாலும் 24 மணி நேரமும் வேலை வாங்கிட்டே இருப்பான் அந்த கிழவ. மாயா, முடிஞ்சா மூசாவ பலி கொடுக்கும் போது அந்த கிழவனையும் பலி கொடுத்துடுவோம். அந்த கிழவ கழுத்திருந்து துடிக்கணும், அதைய ரெண்டு கண்ணால நான் பார்க்கணும். கிங் காங் நம்ம கூட இருக்கிற வரைக்கும் நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம், அவன் எல்லாத்தையும் பாத்துக்குவான். ஆமா குருவே, எனக்கு தெரிய வேண்டிய விஷயம் எல்லாம் தெரிஞ்சு போச்சு. இனிமே எல்லாரையும் சே எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சபாஷா கண்ணா, உன்ன மாதிரி நாலு கிங் காங் வேண்டாம், நீ ஒருத்த இருந்தா போதும். அலாவுதீன் மாதிரி 400 பேர் வந்தாலும் அவங்கள பூண்டோட அழிச்சிருவேன். மவனே, நீ என்ன பூண்டோட ஒழிக்க போறியா? நான் உன்னை பெருங்காயம் பண்ணி அழிக்கிறேன். முதல்ல இந்த குட்டி யானைங்களை அழிச்சிட்டு அதுக்கப்புறமா. மாயாஜி, நாங்க கிளம்புறோம். ராத்திரி 12 மணிக்கு சரியா வந்துரு, லேட் பண்ணிடாத. நான் லேட் பண்ண மாட்டேன்டா, ஆனா உங்க பேருக்கு முன்னால லேட் போடாம விட மாட்டேன். என்ன பேசாம இருக்க? சரின்னு சொல்லு. சரி. அது என்கிட்ட மறைச்சா நசுக்கு புடு நசுக்கு. மாயாஜி, இப்ப நாங்க போறோம், ராத்திரி மூசாவோட வரோம். வரோம். சரி போங்க. கிங் காங், இந்த பல பரீட்சையில நீ ஜெயிக்கிற, என் ஆசைய நிறைவேற்ற. தங்களின் சித்தம் என்னுடைய பாக்கியம். வரங்குருவே, சென்று வா, வென்று வா. டே மூசா, மவனே, இன்னைக்கு நீ மாட்டடா.